வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்கப் போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன். நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே நிறைவேறும். நீங்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க. பிரச்சனை எதுவானாலும் பிரார்த்தனையால் பூர்த்தியாகும். அனைவரும் அன்னையிடம் பெறக்கூடிய ஆன்மீக பலன் வந்து இது. வாழ்வில் எந்த வாய்ப்பை உற்பத்தி செய்து பலன் பெறவும் அன்னையின் அருள் உதவ வேண்டுமானால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதை பெற உதவும் கரு ஆத்ம சோதனை. ஸ்ரீ அன்னையின் வழி சிலவற்றை பார்ப்போம். செய்யும் காரியங்களை முறைப்படுத்தி செய்த வேலைக்குரிய பண்புகளை தவறாது பின்பற்றுதல். வேலையை ஒரு நிலை உயர்த்தி செய்ய முனைதல். கீழ்மட்ட வேலையை உச்சக்கட்டத்தால் செய்ய முன்வருதல். செயலுக்குரிய க்ளூ சூட்சுமங்களை காண முயலுதல். தெய்வம் உலகை நாடி வரும் பொழுதே ஞானம் அங்ஞானமாகின்றது. மனிதன் தன்னை உணர்ந்த இறைவனை நோக்கி செல்லும் பொழுது அங்ஞானம் ஞானமாகின்றது. தாய்மை குழந்தையை தொடும் பொழுதே அன்பாகவும் அரைவணைப்பாகவும் கொஞ்சலாகவும் மாறுகிறது. உடலாலும் தாய் அன்பை வெளிப்படுத்துகிறார். உங்களில் மிக பெரும்பாலோர் உங்களுடைய ஜீவனின் மேற்பரப்பிலேயே வாழ்கிறீர்கள். அதனால் புற செல்வாக்குகள் உங்களை தீண்டுவதற்கு இடமளிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் உடலுக்கு வெளியே வாழ்வது போல் அவ்வளவு வெளிப்புறத்தில் வாழ்கிறீர்கள். அவ்வாறு புறத்தில் வாழும் விரும்பத்தகாத 800 ஜீவனை சந்திக்கும் போது கலவரம் அடைகிறீர்கள். நீ எப்பொழுது உனக்குள்ளேயே விலகி நிற்க வேண்டும். உன்னுள்ளேயே ஆழ்ந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி விலகி நின்றாயானால் நீ பத்திரமாயிருப்பாய். வெளி உலகில் இயங்கிக் கொண்டிருக்கும் மேலெழுந்த வாரியான சக்திகள் உன்னை பயன்படுத்த இடம் எப்பொழுதும் கொடுக்காதே. அவசரத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதிருக்கும் போது கூட சிறிது நேரம் விலகி நின்றால் எவ்வளவு குறைந்த நேரத்திலும் அதிக வெற்றிகரமாகவும் உங்களுடைய வேலையை செய்ய முடியும் என்பதை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு இரு முறை படித்து பாருங்க, அதோட விளக்கம் உங்களுக்கு புரியும். யாராவது உன் மீது கோபப்பட்டால் அவனுடைய கோப அதிர்வுகளில் அகப்பட்டு கொள்ளாமல் நம்ம விலகி இருக்கணும். கோபமாக பேசுகிறாங்க, அவங்க பேசும்போது நம்ம திருப்பி வந்து அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. நம்ம திருப்பி பேசும்பொழுது நம்ம அவங்க பேசுறது நமக்கு கோபத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த கோபத்தை நம் வெளி காட்டாமல் விலகி இருங்கள் என்று ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ பகவான் அன்னையும் சொல்கிறாங்க. அவங்க கோபப்படுறாங்களே, நம்மளும் கோபப்பட்டு நம்மளும் பேசும்போதே ரெண்டு பேருக்கும் கோபம் வந்தால் பிரச்சனை பெருசாகும். இதனால் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகும். அதனால் எப்போதுமே அமைதியுடன் இரு. அமைதி இழக்கும்படியான சோதனைகளை எல்லாம் எதிர்த்து நில். விலகி நிற்காமல் எதையும் முடிவு செய்யாதே. விலகி நிற்காமல் ஒரு பொழுதும் ஒரு வார்த்தையும் பேசாதே. விலகி நிற்காமல் ஒரு பொழுதும் செயலில் குதிக்காதே என்று சொல்கிறார். அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு செயலும் நிதானமாக நிறுத்தி பேசணும். கோபப்படுவர்கள் முன் வந்து நிற்காதே. சிலவங்க வந்து கடும் சொல்லல பேசும்போது நமக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து நமக்கு ஏற்படும். ஒருத்தர் பேசணும் நம்ம மனசில் வந்து கஷ்டமாக ஆழமாக ஒரு அழுத்தம் ஏற்படும். அவங்க நம்மளை இப்படி பேசிட்டார்களே, நம் மனம் வந்து ரொம்ப வேதனைக்கு ஆளாகும். அதை தவிர்க்கணும். அதுக்கு தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறாங்க, நீ எப்பவுமே தள்ளிடு. ஒருத்தர் கோபத்திற்கு எப்பவுமே ஆளாகிற மாதிரி நீ நடந்துக்காதே. அவங்க கோபப்பட்டாலும் நீ தள்ளி விலகிடுன்னு சொல்கிறாங்க. சாதாரண உலகை சேர்ந்த எல்லாமே
நிலையற்றவை, சொற்ப காலத்திலே இருப்பவை. ஆகவே கலவரப்படும்படியான அதில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இருப்பார் நாளை கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து விதி முடியதான் செய்யும். அதை உணர்ந்து மனிதர்கள் பிரச்சனையின்றி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது, அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்வது, அப்படி அவங்க கிட்ட இருக்கிற அத்தனை குணம், அடுத்த பொருளை பார்த்து ஆசைப்படுவது, நாம் போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது. நம்ம பிறக்கும் போது எதையுமே கொண்டுட்டு வரல இந்த பூமிக்கு. போகும்போது எதையாவது கொண்டு போக முடியுமா? ஒரு தூசி தும்பு கூட கொண்டு போக முடியாது நம்ம. அதை உணர்ந்து நடந்து கொள். தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே. சாதாரண உலகை சேர்ந்த எல்லாமே நிலையற்றவை. அதை எல்லாமே கொஞ்ச காலம்தான், அதுக்கப்புறம் அது அழிந்து விடும். எது நித்தியமானதோ, எது அமரத்தன்மை கொண்டதோ, எது அனந்தமானதோ, அதுவே வென்று பெறுவதற்கு உடமையாக்கி கொள்வதற்கும் தகுதி உடையதாகும். அதுவே தெய்வ ஒளி, தெய்வ அன்பு, தெய்வ வாழ்வு. அதுவே பராசக்தி, பூரண மகிழ்ச்சி. புவி மீது அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்துதல். அதன் சிகரம் இறைவனின் முழு வெளிப்பாடு. புரியுதுங்களா? சண்டை பிரச்சனை இதுக்கெல்லாம் போகாதீங்க. எல்லாத்தையும் விட்டு விலகிடுங்க. இறைவனை தேடுங்க. கடவுளிடம் ஐக்கியமாகுங்க. இறைவனை பற்றிய சிந்தனைகளை அதிகமாக நம்ம மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கோங்க. நம்ம தெய்வத்திற்கு சேவை செஞ்சு அந்த தெய்வத்திற்கு ஒளி கொடுத்தோம்னா நம் வாழ்க்கை கண்டிப்பாக ஒளி வீசிக்கிட்டு தான் இருக்கும். இறைவனிடம் நம்மளுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு துன்பமே வராது. அப்படியே நமக்கு கெட்டது வந்தாலும் இறை சக்தி அதை வந்து தடுத்து நிறுத்தி விடும். இதை தான் குறிப்பிடுறாங்க. அற்புதமான மனிதராக பிறந்தால் இறைவனை வந்து உணர வேண்டும். நம் உடம்புல கூட கடவுள் இருக்கிறாங்க, அதை நம்ம உணர்வதே கிடையாது. தியானம் செஞ்சு பாருங்களேன், அந்த இறை நாளடைவில் உங்களால் கண்டிப்பாக உணர முடியுங்க. நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் தியானத்தை. தியானம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே செய்ய முடியல, கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காருங்க. கையை கூட நீங்கள் வந்து கட்ட விரலும் அது பக்கத்தில் இருக்கிற விரலையும் மடித்துட்டு கூட நீங்கள் உட்கார வேண்டாம். அமைதியாக கையை கட்டிட்டு கூட கண்ணை மூடிட்டு இறைவனையிடம் உங்களை முழுவதும் ஐக்கியப்படுத்தி இறைவரோட சிந்தனையோடு உட்கார்ந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தியானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த தியானம் மூலம் இறை சக்தியை நாம் வந்து அறிய முடியும், அடைய முடியும். அதுவே தெய்வ ஒளி. அதுதான் தெய்வ சக்தி, தெய்வ அன்பு, தெய்வ வாழ்வு. இதை நீ உணர்ந்து விட்டால் எது நிகழ்ந்த போதிலும் நீ விலகி நின்று அதை நோக்க முடியும். பயந்து ஒளிய வேண்டிய இது கிடையாது நமக்கு. இறைவன் நமக்கு துணை இருக்கிறான். நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? ஆத்மாத்மா ஆக நம்ம இறைவனிடம் முழுமையாக நம்மளை ஒப்படைச்சிட்டான். நம்மளுடைய முழு பாதுகாப்பும் அவங்க கையில தான் இருக்கு. அவங்க நம்மளை முழுமையா பாதுகாப்பாங்க. அப்படி இருக்கும்போது துன்பம் நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படும். அது மட்டும் இல்லைங்க, தீயது எதுவுமே நெருங்கவே முடியாது. நம்ம இறைவனிடம் அதிக நெருக்கம் கொள்ளும் பொழுது அவருடன் உரையாடவும் செய்யலாம். கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது, அதற்குரிய பதில் தேவைன்னா நீங்கள் இறைவனை உணர்ந்து அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு மனசில் பதில் சொல்லுவாங்க. 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள் நான் இப்போ சொல்கிறது. நீங்கள் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் உடம்பில் இருக்கும் இறை சக்தியை உங்களால் உணர முடியும் என்று இதை தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க சொல்கிறாங்க. இறைசக்தி நாம் உணர்ந்து விட்டால் நமக்கு வந்து எதுவும் மீதும் ஆசை வராது, எந்த கோபத்தாபமும் இருக்காது. அதுபோல எல்லோரிடமும் அன்பு செலுத்த தான் நமக்கு தோன்றும். எந்த பொருளோ சொத்தோ சுகமோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. இறை அருள் இருந்தால் போதுன்ற மனநிலைக்கு நம்ம மனநிலை போயிடும். உணர்ந்து பாருங்க, அதோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் எதிரின்ட்டு இருப்பாங்க.
எல்லோருக்குமேல ஒரு சிலருக்கு இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காத எதிரியாக நினைப்பாங்க. போட்டி, தொழிலில் போட்டியோ, ஏதோ ஒரு விஷயத்தில் சொத்து தகராறு, இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அவங்க எதிரி. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் எதிரியை நேசிக்க சொல்கிறாங்க. ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறாரு, நேசிங்க, அவரை பார்த்து புன்னகை செய்யுங்க. ஒரு நல்லொழுக்க நீதியை நாம் அவ்வப்போது கேட்கின்றோம். போலித்தனமான தந்திரமான புன்னகை வேண்டுமானால் செய்ய இயலும். அடுத்தடுத்து நம்மிடம் மிக மோசமாக நடந்தவரிடத்தில் உண்மையான புன்னகையை எப்படி நம்மால் காட்ட இயலும்? நம்ம மனசாட்சி இப்படி நினைக்கும், நாம் நமது நம்பிக்கையை இழந்து விட்டோம். அவரிடம் இருந்து எந்த ஒரு நன்மையான விஷயத்தையும் எதிர்பார்ப்பதையும் நிறுத்திவிட்டோம். அன்பற்ற மனப்பான்மையும் கருத்து வேறுபாடும் இயல்பான ஒன்றாக அமைந்துள்ளது. இதை எவ்வாறு நாம் வெற்றி கொள்வது? நம் மனசு அவரை பார்த்த புன்னகைக்க தோன்றவில்லை, அவரை ஏறெடுத்து பார்க்கவே பிடிக்கவில்லை, இப்படிதான் நம் மனம் போகும் நம் விரோதியை பார்த்தா. ஆனால் அப்படி வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறாங்க, எதிரியையும் நீ ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தராக நினைத்துக்கொள், உன் மனதில் உள்ள போராட்டங்கள் விலகும். அவர்களிடம் பகை பாராட்டாதே. அவங்கள பார்த்து நீங்கள் வந்து நேராக பார்த்து புன்னகை செய்து அமைதியாக போய்விட்டார், அவங்கள ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தராக உங்கள் பார்வைக்கு தெரிந்தால் அந்த இடத்தில் பகை கண்டிப்பாக தோன்றாது என்று சொல்கிறாங்க. அப்போது நம்ம பகையாக நினச்சிட்ருக்கவங்களும் மனம் மாற்றம் அடைவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்பொழுதும் அஞ்சாதீர்கள், நீங்கள் செய்வதை எல்லாம் நேர்மையுடன் செய்யுங்கள், பலன்களை இறைவனின் பொறுப்பிலே விட்டுவிடுங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் அச்சமே இன்றி வாழ்வோமாக. எப்பொழுதும் நடக்க இயலாத சிலவற்றை எண்ணி நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அச்சம் என்பதை இறைவனின் அருள் போல் உள்ள நம்பிக்கையை குறைக்கவே காட்டுகிறது. அர்ப்பணிப்பு உணர்வில் உள்ள முழுமையற்ற ஒழுங்கற்ற தன்மையை காட்டும் சரியான குறியீடு அது. இடர்பாடுகளை அவை வரும் முன்னரே எதிர்பார்த்து காத்திருக்காதே. அப்படி எதிர்பார்ப்பு அவற்றை வெற்றி கொள்ள அது உதவாது, வருவதற்கே துணை செய்யும். கஷ்டத்தை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கஷ்டம் நமக்கு வந்து தான் தீரும். அதுதான், அதை எதிர்பார்க்காதே, அந்த கஷ்டத்தை நீ பார்த்து பயப்படாதே, அந்த பற்றிய எண்ணங்களை விட்டு விட்டால் நம்ம வந்து அந்த கஷ்டம் ஒன்றும் செய்யாது, அந்த கஷ்டத்தை மீறி போராடி நம்மளால் வர முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குறைவாக பேச, அதிகமாக பேசக்கூடாது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானோட அன்பர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக வேலை செய் என்று சொல்கிறாங்க. இதில் இந்த பதிவேத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு வித்தியாசமான செய்திகளை வந்து நீங்கள் அறியலாம். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பதிவுகளில் அவங்கள பற்றி விஷயங்களை கேட்பதே ஸ்ரீ அன்னைக்கு செய்யும் சேவை. அதை வந்து நம்ம வந்து படிக்க முடியலைன்னா கூட இந்த மாதிரி வீடியோ மூலம் பார்க்கறதுனால உங்கள் மனசில் நல்லா பதியும் என்பதை வைத்து தான் நான் இந்த வீடியோ பதிவை ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்கேன், என் ஆத்மாத்மா நான் செஞ்சிட்ருக்கேன். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் உங்கள் பிரார்த்தனை அனைத்தையுமே சமர்ப்பணம் பண்ணுறேன். நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.